ஹலோ கைஸ் வெல்கம் டு யோசனஸ் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு பெண் குழந்தை நீங்கள் பெற்றெடுத்த ஒரு பெண் குழந்தைய கஷ்டப்பட்டு சரி ஓகே நம்மளுடைய பெண் குழந்தைய வந்து இந்த ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெண் பிள்ளை நன் நல்ல முறையில் பாதுகாப்பான முறையில் படித்து வெளில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுத்து அந்த ஸ்கூலில் கஷ்டப்பட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலியமாவோ அவர் அங்கே ஆளை பிடிச்சி இங்கே ஆளை பிடிச்சி அவங்க ஆளை பிடிச்சி இவங்க ஆளை பிடிச்சி கஷ்டப்பட்டு க்யூவில் நின்று அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி போய் உங்களுடைய பெண் குழந்தைய அவர்களுடைய படிப்பு மட்டும் உங்களுடைய கருத்தில் இருக்காது பெண் பிள்ளை ஆண் பிள்ளைனா அவங்க பாட்டை எப்படியாவது போய் படிச்சுட்டு எப்படியா வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும் ஆனால் பெண் பிள்ளை அப்படின்னா அந்த பெண் பிள்ளையுடைய படிப்பு ஒரு புறம் இருந்தாலும் அந்த பெண் பிள்ளுடைய பாதுகாப்பு தான் வந்து முன்னுரிமையாக வந்து எல்லா பெற்றோர்களும் கொடுப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொத்தி பொத்தி பா அந்த பெண் பிள்ளையை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் உங்களுடைய பெண் பிள்ளைக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரே உங்களுடைய பெண் குழந்தையிடம் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை கொடுக்குறான் பாலியல் ரீதியான பேச்சுகளை பேசுகிறான் பாலியல் ரீதியான டச் பண்ணுறான் அந்த பெண் பெண் பிள்ளையிட்ட அந்த பெண் பிள்ளையுடைய வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி அந்த பெண் பிள்ளைக்கு தகாத படத்து படங்களுடைய லிங்க் அனுப்புகிறான் அந்த பெண் பிள்ளையிட்ட வா படத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் பெண் பிள்ளையோடைய அந்த உடல் ரீதியான அந்த விஷயங்களை வந்து ஆபாசமான முறையில் வர்ணிக்கிறான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஆசிரியர் பண்ணுறான் எவ்வளவு நம்பிக்கை வச்சு ஒரு ஒரு பெற்றோர் தன்னுடைய பெண் பிள்ளைய அதாவது படிப்பு தான் ரெண்டாவது தான் பாதுகாப்பு தான் நம்மளுடைய பெண் பிள்ளைக்கு முதல் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பேரண்ட்ஸ் தேர்ந்தெடுத்து தன்னுடைய பெண் பிள்ளைய கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வேற ஆள் பண்ணா கூட சரி இவன் வேற ஆளுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியரே இந்த மாதிரியான வன்மத்தனமான செயல்களில் ஈடுபட்டால் நீங்கள் சும்மா விடுவீங்களா இந்த ஒரு விஷயம் உங்களுடைய பெண் குழந்தைக்கு நடந்தால் நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா அந்த வாத்தியான அந்த ஐயோக்கியான சும்மா விட்டுருவீங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் எங்கே நடந்திருக்குனு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையில் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கூலு பத்மசேஷாதிரி பாலபவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு விடயம் நடந்திருக்கு இதை செஞ்ச ஐயோக்கியனுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜகோபாலன் அப்படிங்கிறது தான் அவனுடைய பேர் ஸோ இவன் வந்து பேசிக்காக ஒரு காமர்ஸ் வாத்தியார் ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் ரீதியான கம்யூனிகேஷன்ஸ் அவங்கள்ட்ட பண்ணுறது படத்துக்கு போகலாம் வரியான்னு கூப்பிட்றது அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து தொல்லை கொடுக்கறது தொடர்ந்து தொல்லை கொடுக்கறது அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸில் வந்து அறைகுடையா அறைகுறையான ஆடையில் வந்து அமர்றது ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து அந்த பெண் பிள்ளைகளுடைய மனசில் இந்த மாதிரியான ஒரு வஞ்சகத்தன்மான ஒரு விஷயங்களெல்லாம் தான் வந்து விதைச்சிக்கிட்டே வந்துகிட்டு கிடந்திருக்கேன் இந்த ராஜகோபாலன் அப்படிங்கிற இந்த வாத்தியார் ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் ஸோ பல நாள் திருடன் நிச்சயமாக ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்றவாறு இன்று இந்த ராஜகோபாலனுடைய முகத்திரையை பல முன்னாள் மாணவிகளாலும் பல இன்னாள் மாணவிகளாலும் வந்து கிழிக்கப்பட்டிருக்கு ஸோ இவன் தான் இந்த மாதிரி தான் இருக்கான் இத்தனை வருஷமா இதான் பண்ணிகிட்டு இருக்கான் எங்களுக்கு தைரியம் இல்லை சொன்னால் யாரும் ஏதாவது நம்மளை நம்மளுடைய பேர் கெட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லாமல் இவ்வளோ நாள் இத்தனை மாணவிகள் வந்து இருந்திருக்காங்க ஸோ இவ்வளோ பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷமா இவன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அஞ்சு வருஷமா ஒரு பள்ளிக்கூடத்துடைய நிர்வாகம் ஒரு மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஆசிரியரை நம்மளுடைய நம்மளுடைய பள்ளியில் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் இருக்கான்னு கூட தெரியாமல் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஆசிரியர் களை எடுக்காமல் இருந்தக்கூடிய அந்த நிர்வாகம் என்ன நிர்வாகம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி ஸோ இந்த பிஎஸ்பிபி அப்படிங்கிற அந்த பள்ளியை பற்றி ஏகப்பட்ட பற்றி தெரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இந்த பிஎஸ்பிபி அப்படிங்கிற அந்த பள்ளி பார்த்திங்க அப்படின்னா அடிப்படையில் ஒரு பார்ப்பனிய பள்ளிக்கூடம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைராக்கி அதாவது மேலேருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டு லோயஸ்ட் ஹைராக்கியில் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி டு நைன்டி ஃபைவ் சதவீதம் நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா பிராமின்ஸ் ஸோ அனைவருமே வந்து பார்ப்பனியர்கள் ஸோ அடிப்படையில் இந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு பார்ப்பனிய பள்ளிக்கூடம் ஸோ இந்த மாதிரியான ஒரு பார்ப்பனிய பள்ளிக்கூடத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு விடயம் நடந்திருக்கு அதாவது பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அப்படிங்கிற ஒரு விடயம் நடந்திருக்கு ஸோ இது மட்டும் இந்த ஸ்கூல் மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்து இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்விமிங் பூலில் விழுந்து இறந்துட்றான் மூழ்கி இறந்துடுறான் ஆனால் அந்த ஸ்விமிங் பூல் எந்த விதமான பெர்மிஷனுமே வாங்காமல் கட்டப்பட்ட ஸ்விம்மிங் பூல்னு தெரிஞ்சும் அன்றைய தமிழக அரசு இந்த ஸ்கூல் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது இதில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சும் இந்த விஷயமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிரூபித்தும் இந்த பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடத்து மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராமணர்கள் பிராமணர்களுடைய பின்புலம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் அவங்க வந்து பவரில் இருக்கக்கூடிய பல ஆட்களை அவங்க கையில் போட்டுக்கிட்டு இவங்களுடைய ஸ்கூலோட பேரையும் இவங்களோட ஸ்கூலோட லெகசியும் காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமான உண்மை ஸோ இப்போ இந்த ராஜகோபாலன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவனை கொண்டு போய் போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சதில் ஆமாங்க நான் தாங்க இவ்வளோ நாள் இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அஞ்சு வருஷமாக இந்த மாதிரி தொலை கொடுத்துட்ருக்கேங்க இந்த எங்களுடைய பள்ளியில் கூடிய மாணவிகளுக்கு இந்த மாதிரியான தொலை கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லி அவனே ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த ராஜகோபாலன்னா போக்சோ சட்டத்தின் கீழே வந்து நம்மளுடைய காவலர்கள் கைது செய்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறாரு அந்த உத்தரவுகளை நம்ம அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு இந்த வீடியோ தொடரலாம் இணைய வழியாக நடத்தப்படும் வகுப்புகள் பள்ளியினால் பதிவு செய்யப்பட வேண்டும் பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் இருவரை கொண்ட குழுவால் அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட வேண்டும் கல்வி அதிகாரிகள் காவல் அலுவலர்கள் கல்வியாளர்கள் மற்றும் உளவியல் நிபுணர்கள் கொண்ட குழு அமைக்கப்படும் அக்குழு பாலியல் தொல்லைகளை தடுப்பதற்கும் இணையவழி வகுப்புகளை நெறிப்படுத்துவதற்கும் வழிகாட்டு நெறிமுறையினை ஒரு வார காலத்திற்குள் சமர்ப்பிக்கும் இணைய வகுப்புகளில் முறையற்ற வகையில் நடந்து கொள்வோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் மாணவ மாணவிகள் தங்கள் புகார்களை தெரிவிக்க ஒரு ஹெல்ப்லைன் எண் உருவாக்கப்படும் புகார்களை பெற்று சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் விசாரித்து துரிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படும் ஸோ அந்த உத்தரவுகளான பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த எல்லா உத்தரவுகளும் மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு உத்தரவுகள் அதுவே முக்கியமாக இந்த மாதிரி மாணவிகள்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் மூலயமாகவோ இல்லை பள்ளி நிர்வாகத்துக்குள்ளேயோ மாணவிகள்கிட்ட வந்து இந்த மாதிரியான தகாத முறைகள் நடந்துக்கிறக்கூடிய கூடிய ஆசிரியர்களை போக்சோ சட்டத்தின் கீழே நாங்கள் கைது செய்வோம் அப்படிங்கிற அந்த உத்தரவு ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க கூடிய ஒரு உத்தரவு அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாட்ஸ் ஆஃபை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் பாய் ஃப்ரம் யோசனஸ் நன்றி